அன்பு நண்பர்களே, வணக்கம். எஸ்எஸ்டி இன்ஃபோடீச், நான் உங்களுக்காக பிஎம் ஜவஹர். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நம்ம வந்து என்எஸ்டிஎல்லில் பேன் கார்டு நம்ம வந்து போடும்போது, நம்மளுடைய என்எஸ்டிஎல் பேன் கார்டு சம்மந்தமாக நான் முன்னாடியே வந்து ஒரு 3-4 வீடியோ போட்டிருக்கேன். அதில் சில நண்பர்கள் என்னை வந்து தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது, சார், நாங்கள் வந்து என்எஸ்டிஎல் பேன் கார்டு அப்ளை பண்ணோம், அப்ளை பண்ணும்போது அதில் சில எரர் வருது சார், அது நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதில் என்ன எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், அதில் வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஃபார்ம்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணி எல்லாமே பேமெண்ட் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா வெரிஃபிகேஷன் ஆகி உங்களுக்கு பேன் கார்டு, சாரி, இப்போ பேன் அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும், கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு வரும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் சில நேரங்களில் அது வரமாட்டேங்குது. அது வராமல் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மிஸ்மேட்ச் இன் எனி ஒன் ஆர் மோர் ஃபாலோயிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு சில ஒரு எரர் மெசேஜ் ஒன்று வரும். இப்போ தான் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த எரர் மெசேஜ். இதில் வந்து பேரோ இல்லை ஜெண்டரோ டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை வந்து ஆதார் கார்டு டீட்டெயிலோ ஏதோ ஒரு தப்பாக இருக்குது, அதனால் உங்களுக்கு வந்து பேன் கார்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண முடியாது, உங்களுடைய அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடும், நீங்கள் இப்போ கட்டின அமௌண்ட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து ரீஃபண்ட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ், எரர் மெசேஜ் கொடுக்குற வருது. இது நிறைய நண்பர்கள் என்னை வந்து கேட்டாங்க, சரி அது எதனால் வருது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மெசேஜுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் வந்து இப்போ வந்து பேன் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, அந்த கிளைண்ட்டுடைய ஆதார் டீட்டெயிலை ரீசெண்ட்லி அவங்க வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல அப்டேட் பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களோட பேர் மாறி இருக்கலாம், பேரில் இனிஷியல் மாறி இருக்கலாம், எதையும் ஸ்பெல்லிங் மாறி இருக்கலாம், இல்லை அட்ரஸ் எதுன்னு மாறி இருக்கலாம், இல்லை எதுன்னு ஃபோன் நம்பர் எதுன்னு வந்து அப்டேட் பண்ணிருப்பாங்க. அப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க வந்து அவங்களுடைய ஆதார் கார்டை இப்போ ரீசெண்ட்லி எங்கேயோ உங்கள்கிட்டயே கூட பண்ணிருக்கலாம், இல்லை வெளியில் கூட பண்ணிருக்கலாம், அப்டேட் கொடுத்துருந்துருப்பாங்க. அப்படி அப்டேட் கொடுத்த பிறகு அவங்க அந்த ஆதார் கார்டு திரும்பி அப்புறம் டவுன்லோட் பண்ணி எடுத்து வந்திருப்பாங்க. இப்போ உங்கள்கிட்ட அந்த ஆதார் கார்டை உங்களுடைய அந்த டீட்டெயில் கொடுக்கும்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க, நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்களா கொடுக்கலையான்னா நம்ம வந்து கேட்க முடியாது. கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேன் கார்டை நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவோம். இப்போ இந்த லாஸ்ட்டாக அந்த எரர் மெசேஜ் வர்றதுக்கான காரணம் என்னென்னா, இவங்க இந்த அப்டேட் கொடுத்தாங்கல்ல, இந்த அப்டேட் கொடுத்து அது வந்து கரெக்ஷன் ஆன டீட்டெயில் ஆதார் சர்வர்லேருந்து என்எஸ்டிஎல் பேன் கார்டு சர்வருக்கு இன்னும் டிரான்ஸ்ஃபர் ஆகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், இந்த எரருக்கான அர்த்தம். இப்போ இந்த ஆதார் சர்வர்லேருந்து என்எஸ்டிஎல் சர்வருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த பேமெண்ட் கொடுத்தவொடனே என்எஸ்டிஎல்லில் பேமெண்ட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு பேமெண்ட் கொடுத்த பிறகு உடனடியாக அது வந்து சர்வர் வந்து செக் பண்ணி பார்க்கும், இந்த பேன் கார்டு இவங்க கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு பேன் கார்டு சர்வரில் இருக்கா, இந்த ஆதார்க்குரிய நம்பர் இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணும். அந்த வெரிஃபிகேஷன் அப்போ நான் முன்னாடி சொன்ன மாரி இவங்களுக்கு கரெக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த கரெக்ஷனான டீட்டெயிலை, புது டீட்டெயிலை ஆதார் சர்வர்லேருந்து என்எஸ்டிஎல் சர்வருக்கு வராத காரணத்தால் இது மாதிரி ஒரு எரர் மெசேஜ் வரும், இதெல்லாம் மிஸ்மேட்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஒருத்தரும் ஒன்றும் பயப்படவே வேண்டாம். அந்த கஸ்டமர்கிட்ட என்ன சொல்கிறீங்கன்னா, இதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார், உங்களுடைய பேன் கார்டு இந்த ஒரு 2 கழித்து போட முடியும் சார், 2-3 கழித்து போடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வரவங்கள்ட்ட கொஞ்சம் கைண்ட்லியாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிவிடுங்க. சொல்லி அந்த கஸ்டமரை கொஞ்சம் ஒரு 2-3 வெயிட் பண்ண சொல்லுங்கள். அவங்க இல்லைன்னா அவங்க நீங்கள் சொல்லக்கூடிய முறை சரியில்லைன்னா அவங்க வேறு எங்கேயாவது போவாங்க, வேறு இடத்துல என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தெரிஞ்சுக்கங்க. சார், அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு போங்க சார், உங்களுக்கு ஒரு 2 போட்டுருவோம் சார், நாளைக்கு இன்றைக்கி போட்டுருவோம் சார் அப்படின்னு. அவங்க என்ன செய்வாங்க, அந்த தேர்ட் பார்ட்டி இவங்கள்ட்ட சொல்லவே மாட்டாங்க என்ன ரீசனுங்கிறத கூட. அப்போ கெயின் வந்து அவங்களுக்கு கிடச்சிடும், ஒரு 3 கழிச்சு அவங்க வெயிட் பண்ணி அவங்க போட்டு போயிடுவாங்க, கெயின் அவங்களுக்கு உங்களுக்கு ஒன்றும் இருக்காது. அதனால் ஒன்றுமே இல்லை, இந்த ரீசன் இதுதான். அப்படி இருக்கும்போது இந்த ரீசன் எப்போ சால்வ் ஆகும் அப்படின்னா, அப்படியே விட்டுருங்க, ஒரு 4-5 விட்டுருங்க, ஒரு 5 கழித்து திரும்பியும் அதே கேண்டிடேட்டுக்கு திரும்பியும் அதே மாதிரியே திரும்பி பேன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக 100% உங்களுக்கு அந்த ஃபார்ம் ஃபில் ஆகிடும். ஃபார்ம் உங்களுக்கு கிளிக் ஹியர் அப்படிங்கக்கூடிய பேஜ் காட்டி உங்களுக்கு ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான
லிங்க் வந்து கொடுத்துருவாங்க. அதனால் ஒன்றுமே இது ஒன்றும் பெரிய பயப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதே நேரத்தில் இது கொஞ்சம் வெயிட் பண்ணி திரும்பி நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.